ஹலோ ஃப்ரெண்ட், இன்னைக்கு வாங்க நம்ம வந்து வெள்ளரிக்கா கூட்டுக்கறி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சோண்டு வெந்தயம், சீரகம், கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள் அதை முதல் இதில் போட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளி பழம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், மூணு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அது கூட சேர்த்துக்குவோம். இது தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து இந்த சொரக்காயும் நம்ம இது கூட போட்டுருவோம். போட்டு ஒரு விசில் வச்சா போதும். அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். இப்போ மூடி போட்டு ஒரு விசில் வச்சா போதும். மூடி போட்டு ஒரு விசில் வச்சிருக்கேன். விசில் வந்தோடனே பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து வெள்ளரிக்காய் பச்சடி செஞ்சுருவோம். அதுக்கு நான் வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் வெள்ளரிக்காய். அதை முதல் ஒரு பாத்திரத்தில் போட்டு சும்மா லேசாக சூடு போ, கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வந்தோடனே அதை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தாளிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு பச்சை மிளகாய், அதை நம்ம அரைச்சிக்குவோம். இதை முதல் நான் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு வேக விட்டுருவேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா அதுவே தண்ணி விடும் வேறு, அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ நம்ம அதை வேக வச்சுக்கணும். அதுக்கெல்லாம் நான் இதை அரைச்சிடுறேன். இப்போ எல்லாம் வேகுது. நான் அதுக்கெல்லாம் அந்த தேங்காய் பச்சை மிளகாயெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். வந்து நம்ம அந்த வெள்ளரிக்காய் வேக வச்சுருந்தோன்னா அது ரெடி ஆகிட்டு இருந்தால அந்த அரைச்சிருக்க பாருங்கள். அந்த மிளகாய் அதெல்லாம் தேங்காய் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு பெரிஞ்சிருது, சீரகம் தவள் இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். காஞ்சோன்னே ரெண்டு மிளகாய் சின்னதாக கிழிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் உளுத்தம், அப்புறம் கொஞ்சம் கடுகு, அப்புறம் ஒரு நாலு கிட்ட ஒரு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை. அது கூட நம்ம அந்த வெள்ளரிக்காய் அவிச்சு லேசாக வச்சுருந்தோம்னா அதை எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காயையும் சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காய் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, குளுமையா இருக்கும். மாசத்துல ஒரு தடவை சேர்த்துக்கோங்க.
கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போறட்டும். தேங்காய் ஒரு பச்சை மிளகாய்லாம் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு பச்சை வாடும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோ, உப்பு பத்தல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோ. இப்போ வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி ஆயிட்டு. விசில் வச்சோம்மா அந்த சுரக்காய் வந்து நல்லா குழஞ்சிட்டு பாருங்க. சும்மா இப்போ நம்ம தாளிச்சு கொட்ட வேண்டியதான், வாங்க தாளிச்சு கொட்டிடுவோம். ஆனால் இந்த சுரக்காய் கூட்டுக்கறிக்கு நம்ம தாளிச்சு ஊற்றிக்குவோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய், இதில் நான் வந்து கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம் எல்லாம் சேர்த்துருக்கேன். அது நல்லா பொரிஞ்சிட்டு அது கூட நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சுரக்காய் நம்ம வேக வச்சிருக்கோம்ல அதில் ஊற்றிக்க வேண்டியதுதான். அதை சும்மா ஒரு இந்த ஒரு கொதி சும்மா விட்டுட்டு இறக்கிட வேண்டியது தான்.
ஓகே. இப்போ பாருங்கள் நம்மளோட அந்த சொரக்காய் கூட்டுக்கறி ரெடி ஆகிட்டு. இப்போ உருளைக்கிழங்க நம்ம ரோஸ்ட் பண்ணிக்குவோம். அதுக்கு கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் எண்ணெயிலே தான் வேகணும். தண்ணி அரிசியில் திரிக்கும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அடுத்தது அது கூட கொஞ்சம் கடுகு. அப்புறம் 2 பூண்டு பல் எடுத்து இப்படி நசுக்கி வச்சுருக்கேன் நான், அது சேர்த்துக்கோங்க, ஏன்னா வாய்வாக இருக்கும்ல அதுக்காக. நல்லா தோல் சீவி 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன், அதை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டோட வாசனை எவ்வளோ நல்லா இருக்கு, நல்லா வாசம் இருக்கு. இது கூட இந்த உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் நல்லா கலரி வச்சுருங்க, எண்ணெயிலே அது நல்லா கொஞ்சம் இதுவாகும். அடுத்த கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிச்சாம அப்பப்போ கலரி விடணும், இல்லைன்னா அப்புறம் அடி பிடிச்சிக்கணும். இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா சின்னதாக சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுருவோம். அப்பப்போ இடையில கொஞ்சம் கொஞ்சம் திறந்து கலரி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சி போயிடும் எல்லாம். நம்ம மூடி வச்சிடுவோம். இந்த மாதிரி நல்லா நம்மளோட உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு இப்படி வந்துட்டு பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா எண்ணெயெல்லாம் அது எடுத்துட்டு எல்லாம் ஓகே, நல்லா வெந்துட்டு அவ்வளோதான். உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆகிட்டு. ஓகே, நம்ம இப்போ சமைச்சாச்சு. நம்மளோட சொரக்காய் கூட்டுக்கறி, வெள்ளரிக்காய் பச்சடி, உருளைக்கிழங்கு ரோஸ்ட், வாங்க சாப்பிடுவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டன் அமுக்கிடுங்க. ஓகே, பாய்.